இருநூற்றாண்டு கீதங்களிலே 312வது பாடல், தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கனநேய மேவியே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமேவியே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, மாய பாசத்தழும் திவாடி மாளும் சாவிதா, மாளும் சாவிதா மிக மாயும் பாவினா. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீமை செய்ய நாடுதன்றன் திருக்கு நெஞ்சமே, திருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, பரத்தை நோக்க மனம் மற்றேனே பதடிதான் ஐயா, பதடிதான் ஐயா ஒரு பாவினானையா. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, ஏக்கத்தோடும் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே, இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, கீதம் பாடவே அவர் கிருபை தேடவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தேவ வசன பாலின் மீது தேட்டம் உண்ணவே, தேட்டம் உண்ணவே மிகு தெளிவு துண்ணவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊற்றி ஜபித்து போற்றவே, ஜபித்து போற்றவே மிக சிறப்பயற்றவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமேவியே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 47வது ஸ்தோத்திர பண்டிகை
இதிலே கலந்து கொள்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதிலே நாம் காணப்படுகிறோம். மாலையிலே மாலை நேரத்திலே திரு ஜோசப் ஐயர் அவர்கள் பேசுகிற பொழுது இது 47வது ஆண்டாக கரிசல் சேகரம் செயல்படுகிறது, தனித்து செயல்படுகிறது. அதற்கு முன்னால் இடையன்குளம் சர்க்கிள் என்று இருந்தது என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் இது செவல் சர்க்கிளாக இருந்தது. செவல் சர்க்கிள், செவல் சர்க்கிளிலே பல சேகரங்கள், அதற்கு அப்புறம் இடையன்குளம் சர்க்கிள், அதிலே பல சேகரங்கள், அதன் பிறகு இப்பொழுது 47வது ஆண்டாக கரிசல் சேகரம் தனித்து செயல்படுகிற இந்த கூட்டத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கரிசல் சேகரமானது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சேகரம். ஏனென்றால் திரு ரேனேஸ் ஐயர் அவர்கள் நம்முடைய பகுதியிலே வந்து ஊழியம் செய்து ஆரம்பித்த ஒரு சேகரம் தான் நம்முடைய கரிசல் சேகரம். எப்படி குளோரிந்தாளம்மையார் அவர்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து திருச்சபையை ஆரம்பித்தார்களோ, அதே போல் மறக்க முடியாத ரேனியஸ் ஐயர் அவர்கள் அவருடைய கல்லறையை நம்முடைய ஐயா அவர்கள்லாம் கூட்டிக் கொண்டு காண்பித்தார்கள். அந்த கல்லறை அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லா இடமும் அங்கே போயிருக்கோம். இந்த தடவை தான் ஐயா அவர்கள் அந்த இடத்தை நமக்கு காண்பித்தார்கள். ஆகினாலே இந்த கரிசல் சேகரம் என்பது மிகுந்த பாரம்பரியமிக்க ஒரு சேகரம். ஒன்று, அடுத்ததாக இந்த கூட்டத்தில் நோட்டீஸில் பார்க்கும் பொழுது முதல்ல போட்டிருக்கோம், இந்த தேதி போட்டு ஆயத்த கூட்டம் இன்னார் செய்தி அவர் பேர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த ஆயத்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே ஒரு 2-3 குருமார் இருப்பாருங்க. இந்த பக்கத்தில் தேவனாபுரி திரவி அண்ணன் ஹார்மோனியம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கத்தில் அவருடைய மனைவி மாரதாக்கா உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் அந்த பெஞ்சில் ஒரு 4-5 வயசான ஆளுக்கு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அந்த ஆயத்த கூட்டத்திலே மொத்தத்தில் எண்ணி பார்த்தா ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. இதுதான் அந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இது 40வது ஆண்டாக நான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். 34 ஆண்டுகளாக நம்முடைய சேகரத்திலே நான் ஆசிரியராக பணியாற்றினேன். அதில் 26 ஆண்டுகளாக சேகர எழுத்தராக பணியாற்றிருக்கிறேன். அதனால் இதனுடைய எல்லா வரவு செலவு கணக்குகள் எல்லாமே நான் தெரிந்ததுனால நான் சொல்கிறேன். அப்போது அத்தனை பேர் தான், ஒரு 15-20 பேர் இருந்த இடத்துலே இப்பொழுது நான் பார்க்கிற பொழுது இந்த பகுதி முழுசு நிறைஞ்சிட்டுது. இந்த பகுதியிலே கொஞ்சம் குறையாக இருக்குது. ஐயா அவர்கள் சொன்னபடி வரக்கூடிய நாட்களிலே இந்த பகுதியை நிச்சயம் நிறையணும், அது நிச்சயமான ஒன்று. அப்படியானால் அவருடைய முயற்சி, அந்த முதல் வருடாந்திர கூட்டம், அந்த ஆயத்த கூட்டம் அப்படிங்கிறது முன்னாலே இந்த கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்துவது தான் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. ஆகினாலே ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற கர்த்தாமே உதவிவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த நாட்களிலே அவர் சும்மா போதிக்கலை. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களை பார்க்கிற பொழுது அநேக உவமைகளை சொல்லி அவர் போதித்தார். அந்த உவமைகள்லாம் பார்த்தா ரொம்ப எளிய உவமைகள், லேசான, எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே எளிய உவமைகளை சொல்லி அவர் போதித்தார். இப்போ இங்கே வந்து நடந்த போகிற நிகழ்ச்சிகள் அப்படி தான், நடன நிகழ்ச்சிகள், சில கோரியோகிராஃபி இதெல்லாம் நடக்கப் போகிறது. அப்போ இதை பார்க்கிற பொழுது எப்படி அவர் உவமைகளை சொல்லி போதித்தாரோ, அதே போல் இந்த பாடல்கள் மூலமாக, கோரியோகிராஃபி மூலமாக, சிறு சிறு அந்த நடனங்கள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது என்பது நிச்சயமான ஒரு காரியம். அதனால் ஆண்டவர் தாமே இந்த கலை நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதி தருவாராக. இதை வரவேண்டிய மக்களையும் ஆண்டவர் தாமே ஏற்ற வேளையிலே கூட்டி சேர்த்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறத்தக்கதாக நாம் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த, தயவாய் கொடுத்த, இரக்கமாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டிலே இந்த பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதை நாங்கள் எல்லாரும் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தத்தக்கதாக, இந்த கூட்டங்களை நாங்கள் அனுசரிக்கும்படியாக தயவாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் நடைபெற்ற பவனிக்கா ஸ்தோத்திரம், இப்பொழுது நடைபெற இருக்கிற இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 14 சபைகள் மூலமாக நடைபெறவிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை கத்ததாமி ஆசீர்வதித்திருளும். இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்களுக்கு கற்றுத்தரும்படியாக சம்பவத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் மிகவும் சிறப்பாக உன்னிப்பாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளை நாங்கள் கவனித்து நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்கவும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து கிருபை நன்மை கூட இருக்கட்டும். வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதித்திருளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நன்றி. Sick.
Thank you.
உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது ஒன்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரணையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தேரின்றே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே இடம் மீது
Thank you.
சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம் அது என்னே சுவாழ்கின்ற தேசம் அங்க சந்தோஷம் காற்றாக வீசும் அது என்னே சுவாழ்கின்ற தேசம் அங்க சந்தோஷம் காற்றாக வீசும் இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்ல பெரிதா என்கின்ற உன் உயிரோ உனக்கு சொந்தம் இல்ல இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல பெரிதா என்கின்ற உன் உயிரோ உனக்கு சொந்தம் இல்ல எனக்கு
விட்டுவ பாரு சொன்னவன் வாயா
பொண்ணவ பாரு, உனக்காக வழக்காட வந்து பாரு, உன் பேரில் நீதிய நிறுத்தி வப்பாரு, உனக்காக வழக்காட வந்து பாரு, உன் பேரில் நீதிய நிறுத்தி வப்பாரு. நகரு நகரு பங்கு நகரு பங்கு சப்பா வாங்கூட நீ தாண்டாக்கிங்கு, நகரு நகரு பங்கு நகரு பங்கு ஏ சப்பா வாங்கூட நீ தாண்டாக்கிங்க, நகரே 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 கிப்டா இனிமேல் உன்னால மட்டும் தாண்டா பார்க்கணும், நீ தாண்டா பங்கு நீ தாண்டா பங்கு ஏ சப்பா வாங்கூட நீ தாண்டாக்கிங்க.
47வது சேகர தூத்திர பண்டிகையின் ஆரம்ப நாளிலே ஆண்டவர் மகிமையாக நம்மை வழிநடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த கலைகளின் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அருமையான சபையின் பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறேன். இதற்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை அழைத்து வந்த சபை ஊழியர்கள், 14 சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பவனியிலும் சிறப்பாக வழிநடத்தினார்கள். சபை ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அந்தந்த சபை ஊழியரிடத்தில் நீங்கள் பற்றி செல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. 47வது சேகர தூத்திர பண்டிகையை ஆசிரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து கொண்ட தயவுக்காக நாங்கள் பவனியாக வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். 14 சபையின் அருமையான பிள்ளைகள் உம்மை பற்றி நல்ல நடனத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. இதற்காக இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
அதே வேளையில் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்து வந்த சபையின் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற இந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுக பலன் உண்டாகட்டும். நல்ல நீடித்த நாட்கள் அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியானே ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பந்தலுக்குள்ளே நல்ல ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எல்லாருக்கும் நீடித்த நாட்களை நீர் கட்டளையிடும். நாளை தினத்தில் நடைபெறுகிற பண்டிகை ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலை நடைபெறுகிற ஆண்டவரே அருணோதய பிரார்த்தனையை ஆசீர்வித்து தாங்க. இப்பொழுதும் புறப்பட்டு செல்லும் பொழுது பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற அன்பு நிறைந்த பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூயாவியின் கூற்றவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே கத்தரை சோஸ்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. நாத்துமாவே கத்தரை சோஸ்தரி, கத்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.